நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் மகாபெரியவருடைய நகைச்சுவை உணர்வு குறித்து இன்றைக்கு நாம் சில சம்பவங்களை பார்க்கப் போகிறோம். ஒரு மடாதிபதியாக, ஒரு சன்னியாசியாக காவி வேட்டி உடுத்தி கொண்டு, விபூதி பூசிக்கொண்டு, ருத்ராட்ச மாலையுடன் காட்சி தருகின்ற எந்த ஒரு மனிதரை பற்றி நினைக்கும் பொழுதும் நமக்கு வந்து அவர்களோடு நகைச்சுவையை பொருத்தி பார்க்க தோன்றாது. சன்னியாசி என்று சொன்னாலே வாழ்க்கையை வெறுத்து சன்னியாசம் வாங்கி கொண்டவர்கள், அதனால் அவர்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பில்லை என்பது போல் நம் சமூகத்தில் ஒரு கருத்து இருக்கிறது. அதே சமயம் அப்படிப்பட்ட சன்னியாசிகளிடம் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு வெளிப்படும் பொழுது நமக்கு அது வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தும். நகைச்சுவை என்பது இன்றைக்கு சமூகத்தில் பலவாறாக நமக்கு காண கிடைக்கிறது. ஒருவர் வழுக்கி கீழே விழுகிறார், அதை பார்த்தவுடன் முதலில் அவர் பேர் நமக்கு பரிதாபம் வருவதற்கு முன்பு சிரிப்பு தான் வரும். உலகம் முழுக்க இப்படித்தான் நடக்கிறது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். தடுக்கி எங்கேனும் யாரேனும் கீழே விழுந்தால் ஐயோயோ என்று நாம் பதறமாட்டோம், மாறாக நம்மையும் அறியாமல் நாம் சிரித்து விடுவோம். இது நம் மனத்தினுடைய ஒரு விசித்திரமான தன்மை. அதே போல கேலி, இதுவும் ஒரு நகைச்சுவை உணர்வு. கிண்டல், இதுவும் ஒரு நகைச்சுவை உணர்வு. நகைச்சுவை இப்படி பல தளங்களிலே இருந்தாலும் புத்திபூர்வமான நகைச்சுவையை நமக்கு வந்து நல்ல மகிழ்ச்சியை தரும். மகிழ்ச்சியில் நல்ல மகிழ்ச்சி, கெட்ட மகிழ்ச்சி என்று உண்டா என்றால் இருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். பெரியவருடைய நகைச்சுவையை கேட்கும்பொழுது இப்படி ஒரு நகைச்சுவை உணர்ச்சி நம்மிடம் இல்லையே, இப்படி கூட நகைச்சுவையை உணர முடியுமா, காட்ட முடியுமா என்கின்ற வியப்பு தான் நமக்கு வாழ்க்கையிலே எழும். ஒரு பெண்மணி பெரியவரை தரிசனம் செய்ய வரும்பொழுது அந்த பெண்மணி தனக்கு நன்றாக பாட வரும், உங்கள் முன்னால் நான் பாட விரும்புகிறேன் என்று சொல்லவும் பெரியவரும் பாடு என்று சொல்லுகிறார். அந்த பெண்மணியும் ராமனின் பேர் இந்த பாடலை பாடுகிறாள். அதாவது ராமனை குருவாக வரித்து கொண்டு பாடுகிற பாடல். நீ சித்தமோ நிர்மலமோ நிச்சலமணி என்று சன்னியாசி ராகத்தில் அமைந்த ஒரு பாடல் அது. இதிலே ஒரு வரி பாடலை பாடிக்கொண்டே போயிருக்கும் பொழுது ஒரு வழி, குருடே பாஸ்கருடு குருடே பத்ருடகு என்று ஒரு வரி. தெலுங்கில் அமைந்த கீர்த்தனை பாடல் இந்த பாடல். குருடே பாஸ்கருடு குருடே பத்ருடகு என்றால் இங்கே குரு என்பவர் இருளை போக்குகின்ற ஒரு சூரியன் என்கின்ற பொருளில் குருவை நாம் குறிப்பிடுகிறோம். பத்ருடகு என்றார் மங்களம் தருபவர். அதாவது குரு என்பவர் நம்முடைய மன இருளை போக்குகின்றவர். அதாவது ராமா, நீ என்னுடைய குரு, உன்னாலே என்னுடைய மன இருள் நீங்குகிறது. அது மட்டுமல்ல, நீதான் என் வாழ்க்கையில் எனக்கு எல்லா விதமான மங்களங்களையும் தருபவன் என்று இந்த பாடலுக்கு பொருள். அந்த பொருள் பட அந்த பெண்மணி பாடுகிறார். இதிலேயே குருவை குரு என்று உச்சரித்து பாடியதனாலே ஒரு அதில் எந்த பிழையும் இல்லை. ஆனால் பாஸ்கருடு என்று ஒரு வரி வருகிறதல்லவா, அதாவது சூரியனை போன்றவன் என்கின்ற ஒரு பொருள் வருகிறதே, அங்கே இந்த குரு என்கின்ற சொல்லை சொல்லும் பொழுது குரு குரு என்று இரண்டு விதமாக இதை உச்சரிக்கலாம். குருடே என்று சொல்லும் பொழுது குருவே என்று பொருள். குருடே என்று சொல்லும் பொழுது கண் பார்வை இல்லாத ஒரு அந்தகத்தன்மை வந்துவிடுகிறது. வேகமாக பாடும் பொழுது சிலர் இந்த வித்தியாசத்தை உணராமல் குருடே என்பதை குருடே பாஸ்கருடு, அதாவது யாரை குருவாக நினைத்து சூரியனைப் போல் நம் மன இருளை போக்குகிறார்கள் என்று சொல்லுகிறோமோ அந்த குருவையே நாம் குருடாக்கி
குருடாகிய நீ எனக்கு வெளிச்சத்தை தருபவன் என்கின்ற பொருளிலே பாடுவது போல் அது அமைந்து விடுகிறது. உச்சரிப்பு என்பது ரொம்ப முக்கியம். அதனுடைய மாத்திரை அளவுகள் கூடும் பொழுது குறையும் பொழுது இப்படி நேரிடும். அந்த பெண்மணி பாடி முடித்து விட்டு சென்ற பிறகு பெரியவர் வேடிக்கையாக சொல்லுகிறார், அந்த அம்மாவினுடைய குரல் நல்ல இனிய குரல், நன்றாக பாடினார், ஆனால் உச்சரிப்பிலே எனக்கு ஒரு பயம், குருடே குருடே என்று குருவை குறிப்பிடுகிறாரா அல்லது குருட்டுத்தனத்தை குறிப்பிடுகிறாரா என்று உணர முடியவில்லை என்று வேடிக்கையாக சொல்லிவிட்டு, இருந்தாலும் அவர்களுடைய முயற்சி பாராட்டத்தகுந்தது, ஆசீர்வாதங்கள் என்று சொல்லிவிட்டு, அதை தொட்டு சொல் பிசகு ஏற்பட்டால் பொருள் எப்படி மாறும் என்று அந்த சம்பவத்தை மையமாக வைத்து அந்த சம்பவத்தை தொட்டு அக்கம் அருகில் நிற்கின்றவர்களிடம் பேசத் தொடங்குகிறார். அப்படி பேசத் தொடங்கும் பொழுது அவர் அருமையான கருத்துக்கள் எல்லாம் இதை தொட்டு வருகிறது. அவர் சொல்கிறார், தன்னுடைய கண்களை தொட்டு சொல்லுகிறார், இந்த கண்கள் குருடானால் இதை நாம் வந்து ஆபரேஷன் மூலமாக சரி செய்து விடலாம், ஆனால் பூரணமான ஒரு குருவாக இல்லை என்று சொன்னால் அதை எந்த ஆபரேஷன் மூலமாக சரி செய்ய முடியும்? குருடை சரி செய்து விடலாம், ஆனால் குரு அவர் அந்தகனாக, அதாவது பூரணமான ஒரு குருவாக அவர் இல்லை என்று சொன்னால் அதற்கு ஆபரேஷன் இல்லையே என்று தன்னை அந்த இடத்திலே சொல்லி, குரு என்கின்ற பதத்தை சொல்லி ஒரு அற்புதமான கருத்தை சொல்லுகின்ற பெரியவர் அவர்கள், என்னை மடாதிபதி என்றும் அழைக்கிறார்கள், பீடாதிபதி என்றும் அழைக்கிறார்கள். ஆங்கிலத்திலே உச்சரிக்கும் பொழுது இரண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான், ஆனால் உச்சரிப்பதில்தான் மாறுபாடு, மாற்றினால் பொருள் வேறு. மடாதிபதி என்பதை சற்று மாற்றி சொன்னாலும் மடையர்களுக்கு அதிபதி என்று பொருள் வந்துவிடுகிறது. பீடாதிபதி என்பது பீடைகளுக்கு அதிபதி, அதாவது தரித்திரம் பீடை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதற்கு அதிபதி என்று பொருள் வந்துவிடுகிறது. அதனால் ரொம்ப கவனமாக உச்சரிக்க வேண்டும். அதே போல் மதம் என்கின்ற வார்த்தையும் ஒரு உதாரணம். யானைக்கு ஏற்படும் மதமே மதம், ஆனால் சிலர் மந்தஹாசத்தை மந்த காசமாக்கி சொல்லுகிறார்கள். மந்தஹாசம் என்கின்ற வார்த்தையை மந்தகாசம், மந்தகாசம் என்று சொன்னால் சுமாரான காச நோய் என்று பொருள், ஆனால் மந்தஹாசம் என்று சொன்னால் அது வேறு பொருள். இப்படி நாம் உச்சரிப்பதிலே நமக்கு ஒரு சின்ன பிழை ஏற்பட்டு விட்டாலும் கூட பொருள் எப்படி மாறிவிடுகிறது என்பதை தன்னை தரிசனம் செய்ய வந்த பெண்மணியினுடைய ஒரு பாடல், அந்த பாடலை தொட்டு இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் தெரித்து விழுந்திருக்கின்றன. அருகிலே இருக்கின்றவர்கள் கவனிக்க போய் இதெல்லாம் நமக்கு தெரிய வந்து நான் இந்த அவையிலே பேசிக்கொண்டிருக்கிறேன். பெரியவருடைய மொழியறிவு மற்றும் பெரியவருடைய பல ஆற்றல்களுக்கு இந்த சம்பவம் ஒரு சான்று. தொடர்ந்து இதுபோல் நாம் சிந்திப்பதற்கு அவருடைய வாழ்க்கையிலே ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து சிந்தி. குருவே காம கோடி குருவே.